லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பது திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு அமுதரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளா கண்ணூரில் கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் பேசிய பேச்சு பயங்கர வைரலாக இருக்கு. அவர் மலையாளத்தில் பேசினதும் என் பேர் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னதும் குறிப்பாக பாஜக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்கார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. தென் மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள்லாம் ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பிற்காலத்தில் வட மாநில முதலமைச்சர்கள் அவர் இணைக்கப்படணும் அப்படின்றலாம் அவர் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த மூவ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு மூவ், இந்த ஃபாசிசத்துக்கு எதிரான மூவ். ஏன்னா தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த கூட்டாட்சி தத்துவத்தையும் காப்பதற்கான ஒரு முயற்சி. அந்த ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு இரண்டாவது விடுதலை போராட்டத்தை நோக்கி அது தமிழ்நாட்டை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளையும் திரட்டக்கூடிய ஒரு வேலையை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செஞ்சிட்ருக்காரு. அந்த வகையில் தான் கேரளாவில் கம்யூனிஸ்டுகளினுடைய மாநாட்டில் போய் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொல்கிறாரு, பினராயி விஜயன் என்னை போன்றவர்கள் இந்த முதலமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலையாட்டி முதலமைச்சர்களாக இல்லை. ஏன்னா இதற்கு முன்பாக இருந்தவங்க தலையாட்டி முதலமைச்சர்களாக இருந்தாங்க. அப்படி தலையாட்டி முதலமைச்சர்களாக இல்லாதவர்களை பாஜக எப்படி கையாளுது அப்படிங்கிறது, அவர்களுடைய அரசுக்கு எந்த மாதிரியான நெருக்கடியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் குறிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பில் ரொம்ப முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மாநிலங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேரளா, இன்னொன்று வந்து தமிழ்நாடு. அந்த வகையில் தான் கம்யூனிஸ்டுகளினுடைய மாநாட்டில் போயிட்டு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் வந்து உற்சாகமான வரவேற்பெல்லாம் அங்கே கேரளாவில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முக்கிய மந்திரி M.K. Stalin அப்படின்னு சொன்ன பொழுது அப்படியே வின் அதிர அங்கே இருக்கக்கூடிய சேட்டன்கள் உற்சாகமாக ஆரம் வரைச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் இந்த பாசிச பாஜகவை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய தலைவர்களாக இருப்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதியும் அங்கே இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அப்படிங்கிறதுல உறுதியாக அந்த மாநில மக்களும் அவர்களுடைய ஆரவாரங்களின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போது தொடர்ந்து டெல்லியில் இந்த அண்ணா கலைஞர் அறிவாலயம் கட்டிய பிறகு கூட இந்த இன்டர்நேஷ்னல் பத்திரிகைகள் எல்லாமே தொடர்ந்து எழுதுனது. என்ன எழுதுனுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய இந்த நகர்வு, மூன்று நாள் இருக்கிறாரு, அவருடைய இந்த நகர்வு பார்த்திங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி நிகழ்வாக இருந்தாலும் கட்சி ஆஃபீஸ் தொடங்கிறது, ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய அந்த மூவ் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சனாதனத்தை இந்துத்துவாவை ஏற்காத முற்போக்குத்தனமாக இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய மக்கள் மீது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து 2024 நோக்கி இந்த பயணம் நகர்றதா தான் தெரியுது. இது ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பத்திரிகைகளில் இந்தியாவை கவனிக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் எல்லாமே எழுதிட்டுருக்காங்க. அது அது அந்த நீட்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதை பார்க்க முடியுது. பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறது கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கணும்ல அங்கே. கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா 4 பேரும் அடிச்சுக்க கூட செய்கிறோம், ஆனால் இவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். எங்களுடைய கேரளா என்ன மொழி, ஒரு 100-150 ஆண்டுகளாகுது தமிழ்லேருந்து பிரிந்த ஒரு மொழியாக அங்கே இருந்துட்டுருக்குது. அதற்குண்டான தொடர்பு அப்படிங்கிறதும் நீங்கள் மலையாளத்தில் இருந்து வட சொற்களையும் சமஸ்கிருத எழுத்துக்களையும் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அது சுத்தமான தமிழ் மொழியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் வேர் சொல் அத்தனையும், தெலுங்காக இருக்கட்டும், கர்நாடகமாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், அந்த மொழியினுடைய வேர் சொல்லாம் எதுவாக இருக்குன்னா அதெல்லாம் தமிழ் மொழி தான். சேர நாடுன்னு எதை சொல்றோம், கர்நாடகா பிரச்சனை வருது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது வந்து ஒரு நட்பு முரண் தான், ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை. பிரச்சனை நட்பு முரணா, பெரியார் பிரச்சனை கண்டிப்பாக பேசி தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதே காவிரி பிரச்சனை கலைஞர் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு, ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குது. நேரடியாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை போய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூட இருந்த தலைவர் கலைஞர் நேரடியாக சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது
தளபதி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆகையினால அந்த மாநிலத்தினுடைய நலனை மறந்து அந்த அங்க இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி செய்ய முடியாது. ஆனா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறதையும் நம்ம மறந்துட முடியாது. என் வீட்டுக்குள்ளார என்ன வேணாலும் சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், நாங்க பாத்துக்கிறோம். அதற்காக நீ வெளியில இருந்து மூணாவதா ஒருத்தன் வந்து பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறது அது சரி கிடையாது. அப்படி அனுமதிக்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால அதை உணர்ந்து அதை உணர்த்துவதற்காக தொடர்ந்து இந்த பயணங்கள் மேற்கொள்கிறோம். அதனால இது வந்து ஒரு நட்பு முறை தான். எந்த இதை விட பெரிய பிரச்சனையாக கூட இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு, எங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு யாரும் அங்கே வட மாநிலத்தில் இருந்து நீ ஹிந்தி பேசுகிறேன் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு குரங்கு ஆப்பத்துக்கு பங்கு போட்ட கதையாக இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது. வட மாநிலம்னா காங்கிரஸை சேர்த்து சொல்கிறீங்களா? எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியவர்கள், மாநில சுயாட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதை நம்ம ஏற்க முடியாது. இந்த திணிப்பு போராட்டங்கள்லாம் எந்த காலத்தில் நடந்துச்சு? காங்கிரஸ் இருக்கும் பொழுதுதான் நடந்துச்சு. ஆனால் என்ன ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் இன்னைக்கு உணர்ந்திருக்குது, மாநில சுயாட்சியை உணர்ந்திருக்கு, மாநிலங்களினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, நாடாளுமன்றத்திலே தமிழ் குறித்து பேசுகிறாரு, ஒரு மாநிலத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து பேசுகிறாங்க. அதனால் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இன்னைக்கு சீதாராம் யெச்சூரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திராவிட மாடலை கம்யூனிஸ்டுகள் பின்பற்றுவோம், பாஜகவில் எதிர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு எந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்குது. அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு ஓர் அணியில் திரட்டி ஒற்றை சிந்தனை உடையவர்களாக, ஒற்றை கருத்துடையவர்களாக ஆதிக்கத்தை எதிர்க்கணுங்கிற அந்த குறிக்கோளுக்காக எல்லாம் ஓர் அணியில் திரண்டு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறந்து, அது முக்கியமான பிரச்சனை, இது உயிர்வாத உயிர் போகக்கூடிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இல்லை, நம்மளை வாழ வைக்காமல் நம்மளை அப்புறப்படுத்தக்கூடிய பிளவுபடுத்தக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. அதை நம்ம வரவேற்போம், அதை நம்ம வந்து ஆதரிக்கிறோம். இது இந்தியா முழுவதும் பரவணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். முதலமைச்சர் அந்த பேச்சில் சொல்கிறாரு, அரசியல் கடந்து நம்ம வந்து தென் மாநில முதலமைச்சர்கள்லாம் நம்ம வந்து ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பாஜக எதிர்ப்பில், ஆனால் காங்கிரஸ் கூட இணைப்போடு இருக்கிறீங்க. சோனியா காந்தி வந்து அண்ணா கலைஞர் அறிவாலயத்தை திறந்து வைக்கிறாங்க, அங்கே கம்யூனிஸ்ட் தலைவர்களும் இருந்தாங்க. ஆனால் கேரளா அப்படின்றது கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிரெதிராக இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் போய் பேசுகிறதுன்னு இருக்குல்ல, அந்த பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் பாஜக எதிர்க்குது, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் பாஜகவை எதிர்க்கிறார்கள். அப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி. இருக்கிற கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ஏற்றுக்கிறாங்களா? கண்டிப்பாக. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து திராவிட கட்சிகள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே போல் அங்கே வந்து அந்த அங்கே ரெண்டு சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய கட்சிகளாக தான் இருக்குது. கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் அவர்களுக்குள்ளாக ஏற்றுக்கல அப்படின்னா கூட முக்கிய பிரச்சனையாக வரும் பொழுது எப்படி நம்ம தமிழ்நாடையும் கேரளாவையும் வேற வேற நம்மளுக்குள்ளார பிரச்சனைகள் இருக்குது, நீங்க எப்படி அங்க போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களோ, அதே போல தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவிற்கும் பல மாநில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதே போல அந்த கேரளாக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு அரசியல் கட்சிகளாக கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாநிலத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலைக்கு, அங்கே இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை உடைக்கிறதுக்காக மூன்றாவதாக ஒரு சக்தி உள்ளார வந்து வேறு மாஸ்க் போட்டுக்கிட்டு நுழையுது அப்படின்னா, அப்பொழுது கட்சி மாச்சரியங்களை கொள்கைகளை மறந்து அதை புறக்கணிப்பதற்கு துரத்தி அடிப்பதற்கு அவர்களும் ஒன்றிணைவார்கள், நாமும் துணையாக நிற்போம். அதனால் முக்கிய நான் ஏற்கனவே சொன்னது போல தான் நட்பு முரண் தான் இதெல்லாமே தவிர. கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி தானே? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் இருமொழி பிரச்சனை வருது, இருமொழிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் வராங்க. இங்கே அதிமுகவும் திமுகவும் நேர் எதிர் துருவங்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரே விஷயத்தில் நம்ம என்ன பாராட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், அதிமுக ஆட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, எதிர்கட்சியாக இப்போ இருக்கும் பொழுதும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலத்தினுடைய அடையாளம், இதுதான் என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். அதே போல தான் அங்கே இருக்கக்கூடிய கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்யூனிஸ்டுகளும் தேசிய கட்சி தான்,
அதே போல காங்கிரசும் தேசிய கட்சி தான். அந்த கேரள மாநிலத்தினுடைய தன்மை, பண்பாட்டின் மீது படையெடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த முகத்தை மாற்றுவதற்கான அமைதியை குலைப்பதற்காக ஒரு சக்தி வலதுசாரி சிந்தனையாக அவர்கள் வராங்க அப்படின்னா, அவர்களும் கட்சி மாச்சரியங்களை மறந்து ஓரணியில் நிற்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால் நம்ம அதை எதிர்பார்க்குறோம், அதை தான் நம்மளும் வரவேற்கிறோம். அமித்ஷா சமீபத்தில் சொல்லியிருந்தார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில், ஆங்கிலத்துக்கு மாற்றாக இணைப்பு மொழியாக இந்தியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முதலமைச்சரும் அதுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தார். அதில் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு புகைப்படத்தை போட்டு தமிழனங்கு அப்படின்னு ஒரு புகைப்படத்தை போட்டிருந்தார். அந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியான படம், ரொம்ப பழைய படம் தான். நான் இந்த நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் போயிட்டுருக்கும் போது அதை வந்து அவர் வெளியிட்டது ஒரு அரசியல் குறியீடுன்னு பார்க்கப்படுது. அதில் வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஏஆர் ரஹ்மான் மேலே ஒரு வன்மத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பாஜகவினுடைய ஒரு ஃபார்முலா எப்பொழுதுமே என்னன்னா, இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும், சட்டை இழுத்து மூடிட்டு ஓடிட்டானா அவன் நமக்கு அடிமை, சட்டை வச்சுட்டு அப்படியே விட்டுட்டானா நாம் அவனுக்கு அடிமை, கடையை திறந்துருந்தானா அப்படிங்கிற மாதிரி. இவங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அங்கே யூனியன் கவர்மெண்ட், இந்த பாஜக என்ன பண்ணோம், ஆழம் பார்க்கறதுக்காக இந்த கோழியை கட்டி பாதாள சாடைக்குள்ளார விட்டு இறக்கி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து உள்ளார விட்டு விட்டு பார்க்கறது. ஹிந்தி தெரியுமா, ஹிந்தி முக்கியம், சமஸ்கிருதம் தான் எங்கள் தாயின்லாம் சொல்கிறது. எல்லாரும் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா சரி அடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னாடி போவோம், அடித்தாங்கன்னா இல்லை இல்லை அது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வகையில் தான் இந்த 2019 ஆட்சிக்கு வராங்க, 2வது முறையாக மோடி கவர்மெண்ட் வந்து 36 மணி நேரத்துக்குள்ளார, இப்போ சொல்லலை அமித்ஷா சொன்ன கருத்து, இது 2வது முறை 36 மணி நேரத்துக்குள்ளார என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா மாநிலங்களும் இந்தியை வந்து, இந்தி பேசாத மாநிலங்கள்லாம் இந்தி கண்டிப்பாக படிக்கணும், இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். அடின்னு அடித்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்தி திணிப்புக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்கள்லாம் மிக கடுமையாக பதிவிட்டோம். உடனே அமித்ஷா, நான் ஒன்றும் கட்டாயம்லாம் சொல்லலை, நான் சும்மா படிச்சுக்கிட்டா நல்லது தானே சொன்னேன், இதுக்கு போய் கோச்சிக்கிட்டீங்க பாஸ் போங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன்னா அவங்களுக்கு காலில் விழுவுறது மன்னிப்பு கேட்குறது, அது யாராக இருந்தா என்ன, அந்த வகைராக்கள் தானே அவர்கள், சாவர்கர் வகைராக்கள், அதனால் அவங்க வந்து பேக் அடித்து அந்தர் பல்ட்டி அடித்து ஓடிட்டார். அதன் பிறகு இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறார், ஹிந்தி திவாஸ் நிகழ்ச்சியில் இந்தி நீ கொண்டாடு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஹிந்தி படித்தா கேன்சர் நோயெல்லாம் குணமாயிடும், சர்வரோக நிவாரணின்லாம் சொல்லு, பல்லு விளக்காமலே வாயிலிருந்து வாசனை எல்லாம் வரும், நீ எதையாச்சும் பேசு, ஆனால் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஹிந்தி முக்கியம் அப்படின்னு சொல்லாத. ஏன்னா இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு இந்தி என்னைக்குமே உதவி செஞ்சதே கிடையாது, அதை இந்தியாவை பிளவுபடுத்துறதுக்கு தான் உதவி செஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஆழம் பார்க்கக்கூடிய வேலை. தொடர்ந்து இந்த இத்து போனவங்க யாருக்குமே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதில் சொல்றதே இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு தேவையில்லை, இந்தி படிங்க அப்படின்னார். ரெண்டு மாநிலத்தவர்கள் பேசிக்கும் பொழுது வேற்றுமொழியாக இருக்கக்கூடிய, அதாவது என்னது, ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் நீங்கள் படிக்காது பேசாதீங்க, இந்திய மொழியாக இருக்கக்கூடிய ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக அடிப்பார். கேரளா போனாரா, மலையாளத்தில் பேசினார், இதுவே ஒரு எதிர்ப்பின் குறியீடு, நீ என்னடா சொல்கிறது, நான் பேசுவேன், ஏன்னா என்னுடைய தாய்மொழி தமிழ், என்னுடைய சகோதரத்துவ மொழி வந்து மலையாளம், இங்கிலீஷ் கூட பேசியிருந்துருக்கலாம், ஏன் அந்த மக்களோட, இது எங்களுடைய மொழி, நான் தெலுங்கில் பேசுவேன், கன்னடத்தில் பேசுவேன், இன்னும் துளுவில் பேசுவேன், எல்லாம் எங்களுடைய திராவிட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொழி, இந்தி பேசணும்னு நீ சொல்லாத, தேவைன்னா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசிக்கிறோம், எங்களுக்கு தாய்மொழி தமிழ் இருக்குது, வேற ஒரு மொழி விருப்பப்படும் அப்படின்னா முதல்ல எங்களுடைய திராவிட குடும்ப மொழிகள்னு சொல்லப்படக்கூடிய மற்ற மொழிகள் நாங்கள் கற்றுட்டு அதுக்கப்புறம் இந்தி வரும், வேலைக்குன்னு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் நாங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆகையினால இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மலையாளத்தில் பேசுகிறார் அப்படின்னா அதுவும் அவருடைய எதிர்ப்பினுடைய அடையாளம் தான், அதுவும் ஒரு போராட்ட குணத்தினுடைய வெளிப்பாடு தான். ஒன்று. ரெண்டாவது, ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி கேட்டிருந்தீங்க, அவர் மிக கடுமையாக தன்னுடைய எதிர்ப்புகளை அமைதியாக வெளிப்படுத்தக்கூடியவர் எப்பொழுதுமே சரி. தொடர்ந்து இந்த மொழி சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது, உதாரணத்துக்கு அந்த இஃபா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், விருது வழங்கக்கூடிய சினிமா தொடர்பான அந்த நிகழ்ச்சி சிங்கப்பூரில் நடைபெற்றது சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அந்த வீடியோ காட்சிகள் கூட நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கலாம். நிகழ்ச்சி தொடங்கியதுலேருந்து இந்திய சினிமா முழுக்க எல்லாருமே போய் அங்கே குழுமி இருக்கிறாங்க, எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்களும் குழுமி இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்திலேருந்து
நிகழ்ச்சி முழுக்க இந்தியிலேயே பேசிட்டு இருக்கிறாங்க. ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை கூப்பிட்டு சிறந்த நடிகருக்கான விருது வழங்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் தமிழில் சிறந்த நடிகருக்கான விருது ரன்பீர் கபூர் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே சொல்லுவார். அதே போல் மீண்டும் ஒரு இந்தி தொடர்பான பிரச்சனை வந்த பொழுது அவர் அந்த ஃப்ளைட்டில் அவர் போட்டிருப்பார் அந்த அட்டானமஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் அட்டானமஸ்னு அந்த இங்கிலீஷ் லைப்ரரியில் இந்த வார்த்தை அட்டானமஸ்னு என்ன தன்னாச்சு அது தொடர்பான ஒரு கருத்துக்களை வந்து பதிவிட்டிருப்பார். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்தி திணிப்புக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் பிரச்சனை எழுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் அந்த மாதிரியான கருத்துக்களை பதிவிடுறதுங்கிறது வந்து வழக்கமான ஒன்று. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி தமிழ் தாய் அந்த ழகரத்தை தூக்கிக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு படத்தை போட்டிருந்துக்கிறாரு. அது வந்து அவருடைய எதிர்ப்பினுடைய அடையாளமாக நம்ம பார்க்குறோம். அதன் மீது கூட பல விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வச்சிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி அதை இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் வைக்கிறாங்கல்ல, என்ன இது இவ்வளோ அகோரமாக, என்ன கருப்பு கலரில், என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் கருப்பு கலரில் வரைஞ்சிருப்பீங்க எங்களுடைய தாயை, உனக்கு எங்கடா தாய், எங்கள் தாய் தமிழ் தாய், இத்தனைக்கும் தமிழ் தாய்ங்கிறது ஒரு அவதாரமோ புராதன அந்த புராண கதைகளில் வர்றதோ கிடையாது. அது வந்து நம்ம படுத்திருக்கக்கூடிய ஒரு உருவகம், தாயாக மதிக்கிறோம், பெண்ணாக மதிக்கிறோம், வணங்குறோம் தமிழ் தாயின்னு சொல்லிட்டு. அப்போ பாரத மாதாங்கிற கான்செப்டே தப்பு. தமிழ் மாதா இருக்குது, தமிழ் தாய் இருக்கிறா, மலையாளத்துக்கு தாய் இருக்கா, கேள் பாரதத்துக்கு தாய் என்ன, இதெல்லாம் சேர்ந்தது தானே. அதனால் வந்து நான் திராவிட இனத்தினுடைய உண்மையான நிறமே கருப்பு தானே, என் தோல் கருப்பு, என்னுடைய சிந்தனை என் மண்ணே கருப்பு, கரிசல் மண்ணில் தான் இங்கே நான் விவசாயமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மண் வந்து ஒரு வெப்பமண்டலமான ஒரு பூமி, இங்கே எல்லாம் இங்கே தோல் கருப்பு நிறமாக தான் இருக்கும், உணர்ச்சி அதிகமாக இருக்கும். இன்னும் அறிவியல் பூர்வமாக சிந்திச்சோன்னா மெலனின் பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, நான் கருப்பாக தான் இருப்பேன். ஒன்றை மாதிரி நான் ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு ஈரான் ஈராக்ல இருந்து கைபர் போலான் கலவாய் வழியாக வந்தேன், என்னுடைய தோல் வந்து கோதுமை நிறத்தில் இருக்கிறதுக்கு அது கலப்பினம். உன்னுடைய கடவுளுக்கு வந்து கலர் கலராக நீ சிவப்பு கலரு பளிங்கு கல்லில் செந்தூரம்லாம் பூசி வச்சிருக்கலாம், கலராக இருக்கும். ஆனால் எனக்கு கருப்பு தான், என்னுடைய நிறமே கருப்பு தான், என்னுடைய கடவுள் கருப்பாக தான் இருப்பாங்க, எங்களுடைய சிந்தனைகளே கருப்பு தான். ஆகையினால வந்து அகோரம்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க, கருப்பு நிறத்தில் இருந்து அகோரமா, கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு அது அகோரமாக இருக்கலாம், இத்தனைக்கும் உங்களுக்கு சொந்தமாக ஒரு தாய் கிடையாது, சொந்தமாக ஒரு மொழி கிடையாது, உலகிலேயே சொந்தமாக மொழியும் தாயும் நிலமும் இல்லாத ஒரு கூட்டம். இன்றைக்கி தமிழ் தாய் வந்து நீ ஏன் இப்படி வரைஞ்சிருக்கிற அப்படின்னா பார்க்க பிடிக்கலையா, போயிடுப்போ கிளம்பிப்போ வடமா, எங்கேருந்து வந்தியா அங்கேயே போயிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதனால் இங்கே இப்படித்தான், தமிழ்நாடு இப்படித்தான், திராவிட மாடல்னால் இப்படித்தான், இஷ்டன்னா இரு, இல்லையா கிளம்பிப்போ, ஒண்ணுங்க உன்னை யாரும் கஷ்டப்படுத்தல, உங்களுக்கு இங்கிலீஷ் கூட படிக்க வேணாம்னு சொல்லி உங்களால் அங்கே கூப்பிட்டு இருக்கிறாரு. அங்கே போனீங்கன்னா நீங்கள்லாம் ஒன்றா உட்காந்து ஹமாரா தேஷ்மேன்னு ஒரே கீர்த்தனையில் சங்கீதம் பாடிட்டு இருக்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்.